Hi friends, welcome to Tilaha Home. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் லட்டு இல்லைனா அவல் உருண்டைன்னு சொல்லுவாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அவல் லட்டு பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன். நான் தின்னான அவல் வந்து யூஸ் பண்றேன். எந்த வெரைட்டி ஆஃப் அவலும் நீங்க யூஸ் பண்ணலாம், ரெட் அவல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவலில் இருக்கிற அந்த கல் தூசியெல்லாம் இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு அந்த கல் தூசியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அவலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு டம்ளர் அவலை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அவலோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும். அந்த அவல் வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவல் வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு அவல் எடுத்து நீங்கள் நொறுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் மாதிரி நொறுங்கணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த இந்த அவலை வந்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அவல் கூடையே வந்து 2 ஏலக்காயும் சேர்த்து நான் வந்து பொடி பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் பொடியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவளையும் அந்த ஏலக்காவையும் நல்லா பொடி பண்ணியாச்சு. இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவை மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இந்த நல்லா பொடிச்ச இந்த அவலை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் அவல் எடுக்கிறோம் அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவல். ஸோ இந்த தேங்காய் துருவலையும் நம்ம வந்து வெறும் கடாயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காயை வந்து நீங்கள் வறுத்து சேர்க்கறதுனால இந்த லட்டை வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும். அடுத்து வந்து நம்ம இனிப்புக்கு வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் நார்மல் சுகரும் சேர்க்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அவல் எடுத்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் அவல் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இனிப்பு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் அவலுக்கு 1 டம்ளர் வெல்லம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணுறதுனால நம்மளுக்கு உருண்டை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே பொடிச்சு வச்ச அவல் கூட நம்ம இப்போ வந்து பவுடர் பண்ண அந்த சுகரையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து நம்ம சேர்க்கறதுனால உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நெய் சேர்க்காமலே வந்து நல்லா வந்து உருட்டை வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இந்த லட்டுக்கு தேவைப்படும். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணுனாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நெய் லைட்டாக மெல்ட் ஆனோன்னே முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அந்த முந்திரி பருப்பையும் நெய்யையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அவல் வெல்லத்தோடு சேர்த்துக்கலாம். நெய் அந்த முந்திரி பருப்பையெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட அவல் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அழகாக வந்து உருட்டை வரும். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மறக்காமல் செஞ்சு கிருஷ்ணருக்கு வந்து நைவேத்தியமாக படைங்க. இது நார்மல் டேஸ்லேயுமே குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் வெல்லம் இருக்கிறதுனால நல்லா அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான லட்டு. ஸோ மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் 1 டம்ளர் அவல் எடுத்தேன். 1 டம்ளர் அவலுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 13 உருண்டை வந்து கிடச்சிச்சு. நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 உருண்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடியே நான் வந்து அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியில் என்ன மாதிரி பூஜை பண்ணணும் வீட்டிலங்கிறதையும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.